मुंबई और बॉम्बे। अच्छा बैंगलोर, ओके सेलेक्ट यूर सर डेली महाराष्ट्र जो ஸ்டேடியம் வரப்போ கர்நாடகா அமைச்சிருக்கோம், கர்நாடகா இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், ப்ரீவியூ கொடுங்க. ஸோ இதில் பாருங்கள் செலக்ட் யுவர் சிட்டி வந்துருச்சா, அதே போல் செலக்ட் யுவர் ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட் வேணுமோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சிரமம் இருக்குன்னு பாருங்கள். நம்ம கொஸ்டின் வந்து ஏற்கனவே அடித்த ஃபார்முலா படி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிட் அப்படின்றது வந்து இந்த கொஸ்டின் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் கொடுத்துக்கலாம். இந்த பக்கத்தில் பாருங்கள் ரெக்கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெக்கார்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லா கொஸ்டின்லையுமே நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ அதில் பாருங்கள் ரெக்கார்டு வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து டேட்டாஸ் நீங்கள் இன்புட் கொடுக்காமல் நீங்கள் போக முடியாது. இது கம்பல்சரியாக அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இன்புட் கொடுத்தா ஆகணும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரெக்கார்ட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு ஜெண்டருக்கு நான் இப்போ கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன், பாருங்கள் ரெக்கார்டு வந்து ஸ்டார் போட்டுருப்பாங்களே, என்ற நேம் பக்கத்தில் ஸ்டார் வந்திருக்கா, ரிஜிஸ்டர் நம்பருக்கு போதில் ஸ்டார் வந்திருக்கா, அட்ரஸுக்கு நான் வைக்கல, ஜெண்டருக்கு வந்து ஸ்டார் வந்திருக்கான். அப்போ நீங்கள் சபின் பட்டனை போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், திஸ் இஸ் ஏ ரெக்கார்டு கொஸ்டின் அப்படின்னு கேட்கும். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் போயிட்டு எந்த எல்லா கொஸ்டின்லையும் உள்ள ரெக்கார்டு அப்படின்றத நீங்கள் இந்த பக்கம் ட்ராக் பண்ணிடணும். ஸோ எப்படி இருக்கும் அது வந்து இந்த பக்கமாக நகட்டிடுங்க. ஸோ அதான் ரெக்கார்டு வந்து ஆன் பண்ணணும்னு இருக்கும். ஓகே எல்லாம் பண்ணிட்டீங்க, எனக்கு ஓகே, இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் அன்டைட்டில் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே என்ன டைட்டில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நேமை அதை இங்கே எடுத்துக்கோ. இல்லை இது வந்து ஹெட்டிங் தான் வேணும், ஃபார்முக்கு வேறு ஒரு பேரை வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போய் டைப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேரை நீங்கள் வச்சுக்கலாம். பட் அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, ஃபிக்ஸ்டாக ஒரு நேம். ஸோ இது இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ன்றது ஃபைல் நேமு, இது வந்து இந்த ஃபார்முக்கு வந்து நீங்கள் வச்சுக்க நேம். சில நேரத்தில் ரெண்டுமே சேமாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஃபைல் நேம் ஒன்றா இருக்கும், ஃபார்ம் நேம் வந்து ஒன்றா நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே இப்போ நம்ம வந்து ப்ளஸில் ஆறு கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இது வேணும் அப்படின்னா நான் டெலிட் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த நேம் ஓகே. இப்போ வந்துட்டு செக்ஷன் அப்படின்னு ஒன்று ஒரு பார்ட் ஒன்று இருக்கும், இதை பாருங்கள். சரி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு கூட நம்ம இருப்போம். ட்ராப் டவுன் பார்த்தோம், ஃபைல் அப்லோடு இது எப்போ பயன்படும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், அவரோட இமேஜ் வேணும், அப்லோட் யுவர் இமேஜ். ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல போய்ட்டு ஃபைல் அப்லோட் பண்ணுறோம். அதை கேட்கும் ட்ரைவில், ஓனர்ஸ் ட்ரைவில் தான் அது வரும், அந்த டேட்டாஸ்லாம் வரும். ஓகே நீங்கள் ட்ரஸ்ட் இதெல்லாம் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. அலோ என்னி ஸ்பெசிஃபிக் ஃபைல் டைப்ஸ் ஒன்று கேட்கும், இல்லை நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், எனக்கு இமேஜ் மாத்திரம்தான் வேணும், அல்லது பிடிஎஃப் தான் வேணும், வீடியோ வேணும், ஆடியோ வேணும். ஸோ என்ன மாதிரி இன்புட்டு அவர் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். சரி இமேஜாக இருந்தால் எத்தனை ஃபைல் அனுப்பலாம், ஒரு ஃபைல் அனுப்பணுமா, அஞ்சு ஃபைலாக, பத்து ஃபைலாக, மேக்ஸிமம் பத்து ஃபைல் வரைக்கும் அவர் ஃபோட்டோ அனுப்புறதுலாம் அனுப்பிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனில் அந்த ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ மாத்திரம் வாங்க போகிறீங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ மாத்திரம் வாங்க போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஃபைலுக்கு வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும், ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு எம்பியாக இருக்கணுமா, 10 MB இருக்கணுமா அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மொத்தமே 15 GB தான், நீங்கள் 1 MB வச்சுட்டீங்கனாலே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவர் அப்லோட் பண்ணுறாருன்னா 1 MBன்றது இஸ் என் ஆஃப். ஒன்று நிறையா ஃபோட்டோ வாங்க போகிறீங்க, ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரிலாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த எம்பியோட சைஸ் வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்துட்டு அவரோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து வேணும், அப்போ மார்க் ஷீட் மட்டும் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவோம், அல்லது ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சைஸ் வந்து குறைஞ்சது வந்து 10 MB அந்த ரேஞ்சுக்காக நீங்கள் வச்சுக்கணும். ஓகே இதான் வந்து ஃபைல் அப்லோடு.
இது வந்து எப்பெல்லாம் நீங்கள் இமேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அப்போதைக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இதை இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதில் பாருங்கள் கீழே அப்லோடு யுவர் இமேஜ்னு இருக்கா, அதில் போய்ட்டு ஆடு ஃபைல் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்கேஸ் நான் வந்துட்டு என் ஒரு டேட்டா வந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து நாங்கள் நாங்கள் வச்சுக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அந்த இமேஜ் வந்து இதில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா இருக்குல்ல. ஸோ அப்லோட், ஸோ இப்போ தான் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறது. அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிறோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவுக்கு வந்து அந்த இது வந்து. இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் எப்படி வந்து ஒரு இமேஜ் வந்து எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக என்ன அடுத்து வேறு இருப்பா, ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்த அந்த ஃபார்ம் இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லீனியர் ஸ்கேல், மல்டிபிள் சாய்ஸ் கிரீடு, செக் பாக்ஸ் கிரீடு அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்ன லீனியர் ஸ்கேல் அப்படின்னா, இப்போ அதில் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ரேட்டிங்ஸ் மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு குவாலிட்டி, ஒரு ஒரு ரெஸ்ட் ரூமோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெஸ்ட் ரூம் ரேட்டிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். மினிமம் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்க மாட்டும். ஸோ இதில் வந்துட்டு 1ன்றது வந்து நான் புவர் அப்படின்னு கொடுக்குறேன், 5ன்றது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஏதோ சம்திங் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெஸ்ட் ரூம் ரேட்டிங் நான் பாருங்கள் இதை நான் ப்ரீவ் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் 1லேருந்து 5 வரைக்கும் வந்துருச்சு இல்லையா. இப்போ புவர்னா 1, 2 அப்படிலாம் கொஞ்சம் புவராக இருக்க மாதிரி, 4, 5லாம் போகும்போது ஓரளவு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ மினிமம் மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ரேட்டிங்ஸ் மாதிரி கொடுக்குற இடங்களில் இந்த இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து லீனியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கொஸ்டின் டைப் வைக்கிறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கிரீடு. இப்போ இதில் பாருங்கள் ரோஸ்னு ஒன்று இருக்கும், காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இப்போ இதில் பாருங்கள் நான் ரோ வந்துட்டு நான் கொடுக்குறேன். மார்னிங் லஞ்ச் டின்னர், ஸோ இது வந்து ரோல் இருக்குது. காலத்தில் வந்துட்டு வெஜ்ஜு நான்வெஜ். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் கேண்டிடேட் வர்றாங்க, அவங்க காலையில் என்ன சாப்பிட்றாங்க, மதியானம் என்ன சாப்பிட்றாங்க, நைட்டுக்கு என்ன சாப்பிட்றாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபுட் அண்ட் பெவரேஜ் அப்படின்னு வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன், ஃபுட்டு செலெக்ஷன் அல்லது ஃபுட்டு டிசிஷன் ஏதோ சம்திங். இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன், இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னா. இப்போ பாருங்கள் ஃபுட்டு வந்திருக்கா, இந்த பக்கம் மார்னிங் லஞ்சு டின்னர் வந்திருக்கா, இந்த பக்கம் வெஜ்ஜு நான்வெஜ். இப்போ வந்திருக்க ஒருத்தர் வந்து மார்னிங்கில் வெஜ்ஜு சாப்பிடணும்னு நினைக்கிறாரு, மதியானம் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு, நைட்டுக்கு வந்து வெஜ்ஜு சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எப்படி சாய்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சில ஏன் சார் மார்னிங்லே வெஜ்ஜா, சம்டைம்ஸ் நான்வெஜ் சாப்பிட்றாங்களா சூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு சார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டைப் வந்துட்டு ஒருத்தர் கேட்குறாங்க. ஃபுட்டு வந்து 3 நேரத்துக்கும் 2 வகையாக கொடுக்குறாங்க, 3 நேரத்துக்கும் 2 வகையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மல்டிபிள் சாய்ஸ் ஃபுட் ஃபார்மை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ இது ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கொஸ்டின் டைப்பு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் ஒன்று போவோம், அதில் வந்துட்டு செக் பாக்ஸ் கிரீடு அதே ரோ காலம் தான். இப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இதில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் ரோவில் வந்துட்டு நான் அதே கொஸ்டின் வந்து நான் அதில் டைப் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்னிங்
ஈவினிங் ஓகேங்களா. டீ பிஸ்கட்ஸ் வேறு ஏதாவது பூஸ்ட் அது நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கொஷின் வந்து நான் அப்படி ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு வச்சுக்கோமே, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சாய்ஸ் மாதிரி வச்சுக்கோம். ஸோ இதில் பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் ரெஃப்ரெஷ் பண்ணுறது மார்னிங் அவர் டீயும் சாப்பிடுவார், பிஸ்கட்டும் சாப்பிடுவார், தேவைப்பட்டால் பூஸ்ட்டும் சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் டீ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்காரு, பூஸ்ட் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்காரு. அப்போ அந்த மாதிரி சாய்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து மல்டிபிள் செக் பாக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துல இதில் என்ன பாக்ஸ் வைக்க போகணுன்றத உங்கள் கொஸ்டின் தான் டிசைட் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த கொஸ்டின் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லா டூல்ஸையும் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துக்கோம். பாருங்கள், முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து சிங்கிள் லைனு, ஒரே ஒரு லைன் தான் பண்ண முடியும். இது பேர் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரஸ் மாதிரி இடங்களில் நிறையா டைப் பண்ணுவோம், அப்போ வந்து அது பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ். இந்த மாதிரி ஹாபிஸ் இந்த மாதிரி மோர் தென் ஒன்றுல வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ரெண்டு இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படிங்கும்போது செக் பாக்ஸு. சிட்டி நேமு, ஸ்டேட் நேமு இந்த மாதிரி இடத்துல சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ட்ராப் டவுன் வச்சுக்கோங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணினா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் இமேஜ் மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இமேஜ் ஃபைல் அப்லோடுன்றதை நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஆடியோ ஆடியோ வீடியோ பிடிஎஃப் எனி கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, எத்தனை ஃபைல் அனுப்பணும், எவ்வளோ எம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கிரேடு. இது வந்து லீனியர் ஸ்கேல். லீனியர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த புவர் பெஸ்ட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆவரேஜாக இருக்குது, இந்த மாதிரி சில நேரங்களில் ஒரு ரேட்டிங்ஸ் கொடுக்குறதுக்கு இந்த லீனியர் ஸ்கேல் வந்து பயன்படும். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கிரீடு. ஒரு இன்கேஸ் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வர்றவங்க வந்து காலையில் மதியானம் என்ன சாப்பிடுவாங்க, நைட்டு என்ன சாப்பிடுவாங்க, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா அந்த மாதிரி ஒரு டைப் எடுக்க போகும்போது மல்டிபிள் சாய்ஸ் கிரீடு வச்சுக்கணும். ரெஃப் அப்படின்றது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துருந்தேன். சில பேர் வந்து டீயும் பிஸ்கட்டும் சேர்த்து சாப்பிடுவாங்க, சில பேர் டீ மதுரம் சாப்பிடுவாங்க, சில பேர் பிஸ்கட்டும் பூஸ்ட்டும் சாப்பிடலாம். அப்போ என்ன வேணாலும் சாய்ஸ் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இடங்களில் செக் பாஸ் கிரீடு வந்து நம்ம வச்சுக்கணும். அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது டேட்டு டைம்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடைசியில் டேட்டு டைம். ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்த் வாங்க போகிறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று வைக்க போகிறீங்க அப்படின்னா டேட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரிட்டு அவர் வந்து என்ட்ரி டைம் எத்தனை மணிக்கு அவர் வரப்போகிறாரு, என்ட்ரி டைம் அல்லது வந்து அரைவல் டைம் என்னவோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அரைவல் டைம் கொடுத்துட்டேன், டைம் ஃபார்மெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரன் பண்ணுற மீன்ஸ் அந்த ஒரு கண்ணு மாதிரி இருக்கிறது பிரிவி பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பாருங்கள் டேட்டு மந்த் இயர் இருந்திருக்கா அப்படின்றதுல கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டேட்டு இதெல்லாம் அது வந்துடும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்துடும், டேட் ஆஃப் பர்த் நான் அப்படி கொடுத்துருக்கேன். அது மாதிரி டைமிங் பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு 10 மணிக்கு காலையில் வந்துடுறாரு, 10:15க்குள்ளே இருக்கார் அப்படின்னா 10:15 AM பிஎம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்து வேண்டியதான். ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட கொஸ்டினோட டைப் அத்தனையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஏதாவது நான் இன்புட் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், இதில் போய் நான் இன்புட் கொடுக்குறேன். ராஜா ரெஜிஸ்டர் நம்பர் மெயின் ரோடு கொடுத்துருக்கேன், ஜெண்டர் ஆஃபீஸ் வந்துட்டு ஏதோ டிவி குக்கிங் மிஷின் கொடுத்துருக்கேன், சிட்டி காரைக்குடி, ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்துருக்கேன், ஒரு இமேஜ். ஸோ உங்கள் டிரைவில் இருந்தோன்னா டிரைவ்லேருந்து எடுத்துக்கலாம். ப்ரீவியஸுக்கு செலக்ட் ஆடி இருக்குன்னு செலக்ட் பண்ண ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்லோடில் போயிட்டு செலக்ட் ஃப்ரம் யுவர் டிவைஸ் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் பேர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் ரூம் ரேட்டிங் இன்கேஸ் வந்து முடிச்சுட்டு போகிறேன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ரெஸ்ட் ரேட்டிங் என்ன இருக்குது, ஃபுட்டு வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா. ஸோ நான்வெஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து
டின்னருக்கு அதுக்கு வெஜ் வேணும். ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து மார்னிங் வந்து பிஸ்கட்டும் பூஸ்ட்டு வேணும், ஈவினிங் வந்துட்டு டீயும் பிஸ்கட்டும் வேணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது ஃபங்க்ஷன் நடக்கிற டேட்டோ எனிதிங் என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு வந்து நீங்கள் டேட்டுன்ற ஃபீல்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரைவல் டைம் அல்லது என்ட்ரி டைம் அல்லது எக்ஸிஸ் டைம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கப்போகிற இடத்துல டைம் ஃபார்மெட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொடுத்துட்டேன், ஓகே எனக்கு சப்மிட் ஆகணும் அப்படின்னா சப்மிட் கொடுங்க, கொடுத்து பாருங்கள். ஸோ இப்போ சப்மிட் ஆனது ரெஸ்பான்ஸ்னால் இன்னொரு என்ட்ரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ கொஸ்டின் தானே இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தோம், இந்த இடத்துல பாருங்கள் ரெஸ்பான்சஸ்னு ஒன்று. ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து இந்த ஃபார்முக்கு நீங்கள் இன்புட் கொடுத்தாலும் அந்த டேட்டாஸ் வந்து இந்த ரெஸ்பான்சஸ் என்ட்ரியில் வந்து செட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரஃப்பாக ஒரு சார்ட்டே போட்டுரும். ஸோ நீங்கள் வந்து டேட்டாஸ் கொடுக்க கொடுக்க ஒரு ரஃப்பான சம்மரி வந்து நம்மளுக்கு வந்து இதில் கிடைச்சிரும். கொஸ்டின் வைஸாகவும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், என்னென்ன கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் பார்க்கலாம். இப்போ 10 பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த இதில் 1 out of 1 இருக்குது. இதில் ஒரு 50 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல 50, 1 out of 50 அப்படின்ற மாதிரி காட்டும். இதில் வந்து நீங்கள் 4 ரெக்கார்டுனா 4 ரெக்கார்டு 5 ரெக்கார்டுலாம் அப்படி நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணி மேலே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, நான் ஃபைனலாக ஒன்று காட்டுறேன். அது இந்த இது எல்லாமே நீங்கள் சம்மரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து ரெஸ்பான்சஸ். ஸோ கொடுக்குற இன்புட் பூரா நீங்கள் எங்கேருந்து சப்மிட் கொடுத்தாலும் இங்கே வந்து சேர்ந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து இப்படி ஒரு கொஸ்டினாக ரெடி பண்ணிட்டேன். இந்த கொஸ்டினை வந்து நான் அனுப்பி வைக்கணும். எப்படி அனுப்புறது அப்படின்னா சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பாருங்கள் சென்டு. அதில் இமெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இமெயிலில் போய்ட்டு யாராக இருக்கலாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போகணுமோ அத்தனை பேர் இமெயில் ஐடியும் இதில் டைப் பண்ணி வந்து இப்போ நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி வரிசையாக எத்தனை பேர் இமெயில் ஐடியோ, இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் நேமு, மெசேஜ் நீங்கள் கொடுத்து சென்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து அப்படியே அவங்களுக்கு மெயிலாக போயிடும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக மெயிலுக்குள்ள போனோன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம். சரிங்களா, சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறோம் இந்த டேட்டாஸ் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் கிடைக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே செலக்ட் பண்ணுங்கள், காப்பி. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் போல் அனுப்பலாம் சரி, அல்லது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் சரி, இந்த லிங்கை நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். லிங்க்கு பெருசாக இருக்குது, ஒரு ஷார்ட்டன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஷார்ட்டன் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதே லிங்கை வந்து சுருக்கி கொடுத்துரும். ஸோ லெட்டர்ஸ் வந்து பெருசாக இல்லாமல் அப்படியே இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்கேஸ் இந்த அட்ரஸ் பாரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிக்கலாம். இது வந்து எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா இதே ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் ஒன்றா நான் லிங்க் பண்ண போகிறேன். இந்த ஃபார்ம் வந்து வெப்சைட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா எம்ப்ளாய்டு HTML கொடுப்போம். இதில் வந்து ஃபைல் அப்லோடு கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா எம்ப்ளாய்டு வந்து ஆகாது, நம்ம வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம வெப்சைட்டில் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் அப்படின்றது அதுதான். ஸோ யாராருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பி கொடுத்துட்டு சென்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெயில் போயிடும். இந்த இடத்துல இன்க்ளூடு ஃபார்ம் இன் இமெயில் அப்படின்னு ஒன்று. இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சில நேரத்தில் அவரோட இமெயில் ஐடிலாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். அதாவது ஒரு தடவை தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இந்த பாருங்கள் மேலே இருக்கும் கலெக்ட் இமெயில் அட்ரஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இன்க்ளூடு ஃபார்ம் இன் இமெயில் கொடுத்துட்டீங்கன்னா அவர் மெயிலுக்குள்ளே இருந்தே அவர் வந்து சப்மிட் பண்ணலாம். தனியாக வெளியில் போய் லாகின் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதான் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது. ஸோ ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி சென்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துட்டு நீங்கள் அனுப்புங்க. ஆட் கொலாபரேட்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்ம் வந்து எடிட் பண்ணுற உரிமை வந்து யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ 2-3 ஸ்டாஃப் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வைட் பீப்புள் கொடுத்து அந்த ஸ்டாஃப் நேம் அடிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் கேன் எடிட் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு ஸ்டாஃப் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்மை வந்து எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதான் வந்து கொலாபரேட்டர் அப்படிங்கிறது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து செட்டிங்ஸ். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன். கலெக்ட் இமெயில் அட்ரஸ், ரெஸ்பான்ஸ் ரிசீப்ட்ஸ், இப் ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட் இட் ஆல்வேஸ், இந்த மாதிரி சில கேள்வி இருக்கும். கலெக்ட் இமெயில் அட்ரஸ்னால் கம்பல்சரியாக இமெயில் ஐடி கொடுத்தே ஆகணும், அவ்வளோ. ரெஸ்பாண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறாரா இல்லை ஆல்வேஸா, இது உங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும். இது கொடுத்துட்டா இது இந்த ஃபார்மை ரன் பண்ண உடனே கம்பல்சரியாக இமெயில் ஐடி கேட்கணும். பாருங்கள் நான் சேவ் பண்ணுறேன். இந்த பாருங்கள் நான் எடுத்தோடனே நான் இமெயில் அட்ரஸ்னே ஒன்று நான் வைக்கலை, எடுத்தோடனே நான் நேம் தான் வச்சுருந்தேன். அதே என்ன பண்ணிடுவோம், இமெயில் அட்ரஸ் ஒன்று சேர்த்துடும். ஸோ நான் இப்போ நான் ப்ரீவியூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கம்பல்சரியாக இமெயில் அட்ரஸை கொண்டு வந்துடும்.
ஸோ இமெயில் அட்ரஸ் வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது எங்கே பண்ணணும், இந்த செட்டிங்ஸில் சென்டுக்கு பக்கத்தில் உள்ள செட்டிங்ஸில் போய் பண்ணணும். லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ், இது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து சைன் அப் பண்ணிட்டார், ஒரு இமெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணிட்டார், அடுத்த தடவை அவர் பண்ணக்கூடாது அப்படின்னா லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்ட்ரி கொடுக்க முடியாது. கீழே சில டேட்டாஸ் இருக்கும் பாருங்கள், ரெஸ்பாண்ட் அண்ட் கேன் எடிட் ஆஃப்டர் சப்மிட், இதை கொடுத்தேன் அப்படின்னா ஒன்ஸ் அவர் வந்து டேட்டாஸ் வந்து சப்மிட் பண்ணாலும் அந்த லிங்க் அவருக்கு அப்படியே இருக்கும், அதை கிளிக் பண்ணி அவர் ஏதாவது தவறாக கொடுத்துருந்தாருன்னா அதை பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். சி சம்மரி ஷார்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்னால் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்றதை அவரும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் கொடுக்க வேணாம், அப்படின்னா இந்த சம்மரி சார்ட்டு எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவரும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட விருப்பம், அந்த கொஸ்டினருக்கு ஏற்றப்பல சூஸ் பண்ணிக்கோங்க. எடிட் ஆஃப்டர் சப்மிட் வந்து ஏதாவது நீங்கள் குயிஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா எடிட் ஆஃப்டர் சப்மிட் தயவு செய்து வச்சுடாதீங்க, ஏன்னா அவர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் போயிட்டு வந்துட்டு அந்த ஆன்சரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எடிட் ஆஃப்டர் சப்மிட் வந்து இந்த பர்பஸ்க்காண்டி தான், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபைல் அப்லோடு வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம், மொத்தத்துக்குமே 50 பேர் பண்ணுறாங்க, 50 பேர் சேர்ந்து 1 GBக்குலாம் இருக்கணும், அல்லது 10 GB வரைக்கும் போகலாம் அப்படின்னு நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செட்டிங்ஸில் இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ப்ரெசன்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், இந்த ப்ரெசன்டேஷன்றது ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்ரஸ் பார்னா நிறைய செக்ஷன் வச்சுருந்தோம்னா இப்போ நம்ம எத்தனாவது செக்ஷனில் இருக்கோம், முதல் செக்ஷனில் இருக்குமா ரெண்டாவது செக்ஷனில் இருக்குமா, எந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் குயிஸ் மாதிரி நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்புறம் என்ன ஒன்று மாற்றி மாற்றி வந்து காட்டும், ஒன்றாவது கொஸ்டின் வந்து 4வதா ஒரு ஆள் காட்டும், 5வது கொஸ்டின் வந்து 10வது கொஸ்டினாக இன்னொரு ஆள் காட்டும், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கொஸ்டின் ஆர்டர் வந்து மாற்றி காட்டும். ஸோ இது வந்து ஷோ லிங்க் டு சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ், இது லிமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பண்ண முடியாது சரிங்களா. லிமிட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம்னா ப்ரெசன்டேஷனில் அனதர் ரெஸ்பான்ஸ் வந்து அவர் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இன்கேஸ் இதை நம்ம எடுத்துக்கிட்டுருந்தோம், லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவரே ஒரே ஆளே ஒரு மொபைல் ஃபோனில் இருந்துட்டு 2-3 என்ட்ரி வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனு அல்லது ஃபீட்பேக்கு இந்த மாதிரி இருக்குதுக்கெலாம் ஒருத்தர் வந்து 2-3 தடவை பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ செட்டிங்ஸில் இதுதான் ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபைனலாக வந்து குயிசஸ் வந்து எப்படின்னு நம்ம போவோம். அது போகிறதுக்கு முன்னாடி இந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா தீம் ஒன்று பார்த்துட்டோம், ப்ரிவியூ பார்த்துட்டோம், செட்டிங்ஸ் பார்த்துட்டோம், இந்த இடத்துல பாருங்கள் மோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது இது காப்பி வேணுமா, அது டெலிட் பண்ண போகிறீங்களா, இதோட லிங்க்கு ப்ரீஃபில்டரிங்கு, ஓகே இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தானது, அது நீங்களே கூட கற்றுக்கலாம், அது பார்ப்போம். ஸ்கிரிப்ட் எடிட்டர்னு ஒன்று இருக்கும், இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா கோடிங் டைப் பண்ணுறதான். இது வந்து இப்போ காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கு இந்த டெக்னிக்கலாக டெப்த்தாக போய் பண்ணும்போது தான் இந்த இது தேவைப்படும். இது வந்து ப்ரோக்ராமிங் சைடு டெவலப்மெண்ட் சைடு இருக்கவங்க மாத்திரம் இதை பயன்படுத்திக்குவாங்க, பட் இப்போ இதுவரைக்கும் நம்ம பண்ண இந்த மாதிரி ஃபார்ம் இதுக்கெல்லாம் அந்த கோடிங் வந்து தேவைப்படாது சரிங்களா, ஸ்கிரிப்ட் எடுத்து தேவைப்படாது. ஓகே, அடுத்து வந்து ஆடான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆடான்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஏகப்பட்ட கூகுள் ப்ளக்கின்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அதை அதை கிளிக் பண்ணுறேன். கூகுள் கம்பெனி மாத்திரம் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ளக்கின்ஸ் வந்து கிடைக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஃபார்ம் ரேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருவேன், இந்த இதெல்லாம் இருக்கும் ஃபார்ம் ரேஞ்சர் ஃபார்ம் லிட்டர்லாம் எத்தனை பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளக்கின்ஸ். ஃபார்ம் பப்ளிஷர் அப்படின்றது நீங்கள் பப்ளிஷ் பண்ணி கொடுத்தோன்னா அவருக்கு ஒரு மெயில் போயிடும், நீங்கள் வந்து என்னென்ன டேட்டாஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு மெயில் போகும். இது வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்தந்த ப்ளக்கின்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளக்கின்ஸ் பார்த்துக்கலாம். இது கிடக்கு ஏகப்பட்ட ப்ளக்கின்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இதுக்கு என்ன ப்ளக்கின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போது இதில் வந்துட்டு ஆட் கொஸ்டின் பார்த்தோம், அடுத்து பார்த்தோங்க அப்படின்னா இம்போர்ட் கொஸ்டின் பண்ணுறோம். வேறு ஏதாவது நீங்கள் ஷீட்டில் மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இம்போர்ட் கொஸ்டின் கொடுத்து நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு ஃபார்மில் இருந்தோ வேறு ஒரு ஷீட்டில் இருந்தோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா. இது ஆர்டர் டைட்டில் அண்டு டெஸ்கிரிப்ஷன், இது எதுக்காண்டி எப்படின்னா இப்போது டாப்பில் வந்துருச்சு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு ஃபார்ம் டெஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. இப்போ இதில் பாருங்கள் ஜெண்டருக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு மேல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, இப்போ இந்த இடத்துல இப்போ இதெல்லாம் இங்கே போயிடட்டோம் நமக்கு
கொடுத்துட்டேன். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அப்படியே மூவ் பண்ணி வச்சிடறேன். ஸோ ஜெண்டரையும் நான் மூவ் பண்ணி வச்சிடறேன். ஸோ கொஸ்டின் நீங்கள் நகட்டிக்கலாம். இந்த பாருங்கள் அன்டைட்டில் செக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து ஃபில் த டேட்டா அப்படின்னா நான் வந்து ஒரு செக்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். என்ன கிளிக் பண்ணேன், செக்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் தனியாக. ஒரு எனக்கு ஒரு வேணுன்ற காண்டி இந்த கடைசியாக இருக்கும், இது பேர் தான் செக்ஷன் அப்படிங்கும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்கும் உங்களை பாருங்கள். இந்த பாருங்களேன், முதல்ல எல்லா டேட்டாஸும் இங்கே இருந்தது இல்லை. பாருங்கள், இமெயில் அட்ரெஸ்ஸு, ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஜெண்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஃபில் த டேட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு அமைத்ததுக்கப்புறம் வந்தீங்களா. அப்போ ஒரே நேரத்தில் எல்லாமே காட்டாமல் நீங்கள் பார்ட் பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்துட்டு பேக் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த ப்ராக்ரஸ் பார்னு ஒரு செட்டிங்ஸ் சொன்ன இல்லையா, இதை பாருங்கள். செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ரெசன்டேஷனில் ஷோ ப்ரோக்ரஸ் பாரம் நான் கொடுத்துட்டு செக் பண்ணிட்டு நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதே தான் நான் வந்து ப்ரீவியூ கொடுக்குறேன், நேம் அடிச்சுக்கிறேன். ஐடி நேமு, நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் டேட்டா கொடுத்து கொடுத்தே நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். அந்த இதில் இல்லை ஓரளவுக்கு கான்ஃபிடன்ட் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே எல்லாம் முடிச்சிடலாம். ஒவ்வொரு இதையும் கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மேலே கொடுத்து இந்த இடத்துல பாருங்கள், பேஜ் 1 of 2 அப்படின்னு காட்டுது. திரும்ப நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா கீழே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஜ் 2 of 2. ஸோ பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 of 2, அதாவது ரெண்டாவது பேஜில் இருக்கும். அது மொத்த பேஜே ரெண்டு தான், அதில் நம்ம ரெண்டாவது பேஜில் இருக்கும். ஸோ செக்ஷன் அப்படின்றது கொஷின்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போயிருக்கணும் இல்லையா. அப்போ 4 கொஸ்டின், 5 கொஸ்டினாக சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், செக்ஷன் படிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது இமேஜ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆடு இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா உங்கள் காலேஜோட லோகோ அப்படிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று, ஏதாவது ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ கொண்டாந்த இடத்துல காட்ட நினைக்கிறீங்க, ஆடியோ வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கூகுள் ஃபார்ம்னே நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் ஃபார்ம் டெமோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். சர்ச் பண்ணுறேன், ஏதோ ஒரு வீடியோ ஒன்று வருது, கொடுத்துட்டு நான் செலக்ட் கொடுத்துட்றேன். அவன் ஆட முடியாத இடத்துல வந்து என்ன நிற்கும், ஒரு வீடியோ வந்து நிற்கும். இது ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா ஃபில் பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே கொடுக்குறீங்க, ஒரு காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அந்த காலேஜை பற்றின வீடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வீடியோ கொடுக்கலாம். அந்த மாதிரி காலேஜோட இமேஜ் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொடுக்கும்போது ஆடு கொடுக்கும்போது ஆடு இமேஜ் கொடுத்து அந்த காலேஜோட இமேஜ் கொடுக்கலாம். அதெல்லாம் டாப்பில் நீங்கள் கொண்டே வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கத்தில் உள்ள எல்லை எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது மாதிரி கொஸ்டின் டைப் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கூகுள் ஃபார்மில் கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாகவே நான் கூகுள் ஃபார்ம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இவரோட டெத்தை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுங்க யாரும் சொன்னதே இல்லை, உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தயவு செய்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்தா தான் இது புரியும். நம்ம அடுத்து ஃபைனலாக பார்க்குறது என்ன அப்படின்னா குயிஸ்னால் என்ன, குயிஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம்.